இன்றைய வாழ்வின் நல் வார்த்தை நாள் 27/2/2021 சனிக்கிழமை. மத்தே எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 44. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகான இவ்வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நடைமுறையில் என்று யோசித்து பார்ப்போமேயானால் மிகவும் கஷ்டம்தான். விண்ணகத்தந்தையின் நிறைவு நம்முள் இருக்க வேண்டுமென்றால் அவர் காட்டிய வழியை பின்பற்றத்தான் வேண்டும். முதலில் நமது ஈகோ சுய கெளரவத்தை விட்டொழித்தால்தான் பகைவரிடத்திலும் அன்பு கூற முடியும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும் முடியும். நம்மை பகைத்தவர்களை நாம் பகைக்காமல் உதவிகள் நமது பேச்சால் சொல்லால் செயலால் செய்தாலும் அவர்கள் உணர்வதில்லை. நான் செய்தது சரி என்று நினைத்து நம்மை மனநோக செய்வதும் உண்டு. ஆம், இதனால் மேலும் மேலும் பகைமை வளரத்தான் செய்யும். ஆனால் நாம் இறைவனின் துணையோடு பகைமையை மறந்து முதலில் சிறிய நட்பு புன்னகை, பின் சிறு சிறு வார்த்தைகள், அன்புடன் பேச பேச ஒருவேளை பகைவர்கள் கூட நண்பர்கள் ஆகிவிடுவார்கள். முதலில் அவர்களுக்கு நம்மை தோழமையுடன் ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுவார்கள். நாம் இறைவனின் வார்த்தைகளை மையப்படுத்தி பேசி பேசி ஜெபிக்கும்போது தோழமை வளர்ந்துவிடும். மீண்டுமாக நாம் ஆண்டவரின் பாதத்தில் தனித்து அமர்ந்து பகைவர்களுக்காகவும் நம்மை துன்புறுத்தியவர்களுக்காகவும் ஜெபித்து பார்த்தால் நிச்சயமாக அதற்குரிய கைமாறு பலன் நமக்கு கிடைத்திடும். நமது மனமும் தெளிவு பெறும், அமைதி பெறும், உறவும் பலப்படும். அங்கே இறைவனின் அன்பு பிரசன்னம் வெளிப்படும். அவரையும் நாம் மகிமைப்படுத்துகின்றோம். அன்பை பகிர்ந்து செயல்படுத்தி பார்த்தால்தான் தெரியும் ஆண்டவரின் ஆசி அவர்களிடத்திலும் நம்மிடத்திலும் தங்கிடும். இணைச்சட்டம் 26:19 கூறியபடி அவர் உருவாக்கிய எல்லா மக்கள் இனங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாள் நாம் நம் பகைவர்களுக்கும் ஆசி கூறும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விவிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன் அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.